வணக்கம். இன்று நாம் எல்லோருமே பேசுகிறோம், எழுதுகிறோம், படிக்கிறோம், நமக்கு பிடித்தவற்றையெல்லாம் செய்கிறோம். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று பார்த்தால் தனி மனித சுதந்திரம். இந்த சுதந்திரம் நமக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கும் கிடைப்பதற்காக நமது தலைவர்கள் பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று எமது அன்னை கை விலங்குகள் நீங்கும் என்றும், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்றும் அந்த வீரர்கள் அரும்பாடுபட்டு சிறைக்குச் சென்று செக்கெழுத்து தன் இன்னுயிர் ஈந்து ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். பள்ளிகளில் வரலாற்று புத்தகங்களில் நிகழ்வுகளாகவே பதிவு செய்யப்பட்ட இந்த சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டு அதற்கு சாட்சியாக இன்றும் நம்மிடையே உலவிக் கொண்டிருப்பவர்கள் மிகச் சிலர். அந்த சிலரிலிருந்து எடுத்த ஒரு முத்தைத்தான் நாம் இன்று நம் விருந்தினர் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஆம், இன்று நாம் சந்திக்க இருப்பது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை. கள்ளுக்கடை மறியல், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர். நாட்டை, தாய் நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சி நல் விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் பார்க்க போகின்ற சுதந்திர போராட்ட வீரர் திரு ஜெகதீசன் ஐயா அவர்கள். தலையிலே காந்தி குல்லா, கதராடை, வாயிலே ராமநாமம் என்று தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் தன் இரு கண்களாக கொண்டு நம்மிடையே உலவி வருபவர். 70வது சுதந்திர தின விழாவை சமீபத்திலே கொண்டாடியுள்ள நாம் அவரை அவருடைய வீட்டிலேயே சென்று சந்திக்க இருக்கிறோம். சுதந்திர தின திருநாளை சமீபத்தில் கொண்டாடின இந்த தருணத்தில் உங்களை உங்கள் வீட்டிலேயே வந்து சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பொதுவாக 100 வயசு வாழறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய சாதனை. அதுலேயும் பொது வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் பலவிதமான சோதனைகளையும் பார்த்த நீங்கள் இன்றளவும் ஞாபக சக்தியோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. இதற்கான உங்களுடைய ரகசியம் என்ன? என்னுடைய தாய் தந்தையிற்கு 12 குழந்தைகள், அதாவது முதல்வ அக்கா தான், மீதி ஆண்கள் தான். 3 பிள்ளைகள் வந்து இராணுவத்தில் வேலை செய்தோம். இராணுவத்தில் நான் சுதந்திரத்துக்காக வேண்டி எங்கள் அம்மா என்னை தத்துவா கொடுத்துட்டான். போலீஸ்காரன் வந்து கேட்டவுடனே, என்னாச்சு உங்கள் பையனை ஒன்று பிடிச்சின்னு தேடுறான், இந்த மாதிரி போலீஸ் தேடுறோமே என்னன்னா, யார் என்ன தேடினா என்ன, என் குழந்தைய அதுக்கே நாங்கள் கூட்டா நாங்கள் ஒன்றும் கேட்குறதுட்டான். அது என்ன, நான் வளர்ந்தது காரணம் என்னன்னா, தாய் தந்தை என்னை வளர்த்தது காரணம்னா, நல்லா ஆரோக்கியமாகவும் எடுத்தான், நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்தான், எங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்தோம். அதனாலே கடைசி வரலும் அதே சக்தி இந்த வரலும் சிறப்பாக வாழ்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் எங்களுக்கு பூரா ஆன்மீக சக்தி கொண்டதான் நாங்கள், தாயார் தந்தை எதுன்னு அதையாக நாங்கள் நினச்சோம். அதால் நம்பிக்கை வீண் போகாமல் இந்த எவரும் எங்களை காப்பாற்றுறதும் இல்லாமல் நான் யாரை காப்பாற்றினா அவளும் காப்பாற்றலாம். ஆன்மீகம்தான் என்னோட ரயில் நம் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனுஷனுக்கு படித்து உத்தியோகம் பண்ணுற சமீசி உலக அளவுக்கு நான் வந்து சேவை செய்யணும்னு வரும்போது, அப்போ கூட ஒரு புத்தாண்டு 100 பேருக்கு கவிதை எழுதணும் வாழ்த்து செய்தி. அந்த கவிதையிலே தான் என்னுடைய இதை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கடைசியில் நான் இறந்தவனாக எடுத்துக்கொண்டு விவசாயம் தான் எனக்கு. ஸோ ஒழுக்கமும் ஆன்மீகமும் தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு காரணம்னு சொல்கிறீங்க. உங்கள் இளமை பருவம், பள்ளிப்பருவம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பள்ளிப்பருவம் பெரிய வேடிக்கை. 3 பள்ளிக்கூடத்தில் படித்தேன் நான். முதல் நாள் பள்ளிக்கூடத்து வந்து முதல்ல மண்ணில் எழுதிட்டேன்.
ஹரி நமத்து சிந்தம்னு முதல் வார்த்தை மண்ணில் தான் ஸ்கூல், மணலில் தான் பண்ணிவிடும். நேஷ்னல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது உங்கள் ஊரில், விக்டோரியா ஸ்கூல்னு வெள்ளக்காரன் காலத்தில் இருந்த பள்ளிக்கூடத்தை நேஷ்னல் ஸ்கூல்ன்ற ஒரு மாற்றி அமைக்கிறதுக்காக ஒரு கூட்டு ஏற்பாடு பண்ணியிருந்த பேரில் நாங்கள் இந்த தகப்பாக சேர்ந்து போனால் இந்த மாதிரி நேஷ்னல் ஸ்கூல் வரைக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னாலாம் சரின்னு சொல்லிட்டோம். 15 நாள் பொறுத்து நேஷ்னல் ஸ்கூலில் கொண்டு சேர்த்தான். 2வது வகுப்பில் கொண்டு சேர்த்தான். இந்த பள்ளிக்கூடத்துக்கு மகாத்மா காந்தியினுடைய திட்டத்தில் கதர் திட்டம்தான் முதல். அங்கே அந்த 2 வயசில் நான் இருந்த கதரில் கூட நான் பஞ்சு ஆஞ்சியாக கொடுக்கணும் உங்களுக்கு. முதல்ல கட்டதாட்டுன்னு சுற்றுவோம், ஆனால் வலுவாக இருக்காது. அங்கே இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி இன்னொரு பள்ளிக்கூடம், அது கிரேயின் ஸ்கூல்னு பேர். அந்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டியானிட்டி ஆர்காட் அசோசியேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எயிட் வருது, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கும். அங்கே 2ஆம் கிளாஸ் வரைக்கும் சார். உடனே 5ஆம் வகுப்பு போனவுடனே அதுக்கு மேலே இல்லாது வந்து 6ஆம் வகுப்பு கிடையாது. என் தம்பி வந்து ஹைஸ்கூலில் போய் சேர்ந்தான். சங்கராச்சாரியார் படித்த ஹைஸ்கூலில் என் தம்பி போய் சேர்ந்தான். பெரியவா சங்கராச்சாரியார், அவர் படித்த பள்ளி விட்டுறேன். அப்படியா? நான் வந்து கிறிஸ்டியானிட்டி அந்த இது எய்டு இருக்கிறேன், ஷெட்யூல்டு இது ரோமன் கேத்தலிக்னு ஒரு அந்த ஸ்கூலில் கொண்டு அங்கே கொண்டே சேர்த்தான். நீங்கள் நடுவில் உங்கள் 14வது வயசில் காங்கிரஸ் கொடியை ஏற்றினீங்களே திண்டிவனம் தாலுக்கா ஆஃபீஸில், 14 வயசு பையனாக இருக்கும்போது அந்த அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். காங்கிரஸ் கொடியை நானே ஏற்றினது அது என்னைக்குன்னு கேட்டால் 1930ஆம் வருஷத்தில். 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது உப்பு சத்தியாகிறது சிறு வயசுலேருந்து இதில் சிறு வயசுலேருந்து பிரச்சாரத்தில் நான் இருந்ததுனால நான் தான் பிரச்சாரம் பண்ணி ஆட்களெல்லாம் சேர்த்தேன். அதனால் அன்றைக்கி அந்த உப்பு சத்தியாக போராட்டத்தில் இருந்தவங்க அன்றைக்கி தான் வந்து பள்ளிக்கூடத்தை வந்து தொடர முடியாமல் போனதுக்கு காரணமாக அதுதான். நீங்கள் கள்ளுக்கடை மறியல், வெள்ளையனை வெளியேறு, உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறீங்க. எத்தனை வயசு அப்போது நீங்கள் சந்தித்த தேசிய தலைவர்கள் யார் யார்? 11 வயசு 12 வயசு அந்த வந்து போகிறோம். முதல் நாள் போனோம், ஒன்றுமே சக்தி சொல்லாது, மறுநாளை போனோம். ஒம்மந்து ராமசாமி ரெட்டியார் இருக்கிறதே முதல்வர், அவர் எப்பவும் ஓலாவ போவார் அவருக்கு வாக்கிங். நாங்கள் வந்து மறியல் பண்ணும்போது அவர் அங்கே வந்தார். வந்தவுடனே இன்னும் யாருன்னு நான் எங்கள் அப்பா பேர சொன்னேன். நம்ம ஐயர் மகனா ஆகட்டும் 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 தட்டிட்டு வர அது அப்படி முடிஞ்சது. அன்றைக்கி முடிஞ்சுதான். 3ஆம் நாள் எனக்கு தலைவராக இருந்த ஒரு வக்கீல் ஒருத்தர் திருமலாச்சாரியாக இருந்து இது போயிட்டு இருக்கு. அவர் என்ன இருந்த அவருடைய தலைமையில் 3ஆம் நாள் கொஞ்சம் அன்னைக்கு அதிகம் பேர் இருந்துருந்தான் குடிக்கிறதுக்கு. இம்மனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கோபத்தில் வந்து என்னை தூக்கி கொண்டு தப்பு விட்டான். சின்ன பையன் தானே அப்படி விட்டு தான் போட்டான். இந்த காலெல்லாம் அடிபட்டு இப்போ கூட விடுதான், காலெல்லாம் நம்ப முடியாது, பிரிஞ்சு விடாது மட்டும் அப்படி இப்படி இப்படி பண்ணி இப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அன்னி நேரத்தை அந்த விஷயம் விடிஞ்சு அதே மாதிரி அதே அந்த 30ஆம் தேதி அன்றைக்கி உப்பு சத்தியாகிரகத்துக்கு போலீஸார் தடுக்கும்போது நான் இந்த காலத்தில் கஜானா இருக்கக்கூடிய அரசாங்க கஜானாவில் இருக்கக்கூடிய சூழலை கொண்டு கொடி ஏற்றினேன் நான். ஏன்னா எனக்கு கொடி ஏற்றக்கூடிய அளவுக்கு உண்டான நான் உயரவில்லை, எனக்கு சொல்லவில்லை. பிறந்தாலும் நிறைய கம்பி போட்டுது, ஒரு கயிறை கொண்டு போனால் காய்ச்சி கொண்டு போய் கட்டுவேன். போலீஸ்காரன் அடித்து அங்கே கீழே விழுந்தேன். அதான் இந்த இங்கே தான் அடிபட்டு போய் இப்போ சரியாகவே நடக்க முடியல. அது தினம் வந்து திடீர்னு நடக்க முடியாமல் இருக்கும். அப்போ இப்படி பண்ணும் இப்படி பண்ணால் சரியாக இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த சுதந்திர போராட்ட எண்ணம் எப்படி வந்தது? அந்த சின்ன வயசில் சுதந்திர போராட்டத்துக்கு நான் கலந்து சொல்ல ஆர்வம் என்னன்னா, சாதாரணமாக மாதத்தில் ஒரு நாளைக்கு தான் அங்கே கூட்டம் போடுவாள். அது தவிர அந்த 1929-30ங்கிற ஜனத்தொகை அதிகம், நாட்டினுடைய குறவு. அப்போ வந்து சில பேர் ஆரம்பகாரம் வச்சுக்கலாம்,
போராட்டத்துக்கு ஆட்கள் முற்றுகையிடுது, பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் அப்போ தான் ஆரம்பம். அது இருந்தாலும் கூட நான் எனக்கு இருக்கிறதே ரொம்ப சின்ன பையன் நான் தான், அதனால் ஏறையவனும் கிடையாது, நான் தான் பண்ணுவேன். அது பேண்டர் கொடி கட்டுறது எல்லாம் நான் தான் பண்ணுவேன். அதனால் இப்போ வந்து அமாவாசை அன்றைக்கி ஆட்கள் வரணும்னா நான் தான் போய் ஒத்துட்டு போய் கூப்பிட்டு வருவேன். சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம் வரணும், மறக்காம வாயா வந்து வந்து வரையாவுன்னு. அமாவாசை அன்னைக்கு ஊரில் இருக்கிறவா ஒரு நாளைக்கு லீவு உண்டு, அந்த லீவுங்கிறது அரை நாள் லீவு மத்தியானத்தினால. அதுக்காக வேண்டி 4 மணிலேருந்து 5 மணி வரணும். சட்டை குறைய 20-25 பேரை நான் சேர்ப்பேன். கூட்டம் பண்ணால் பேனர் கட்டிருந்தாங்க. ஸோ இந்த பணிகளில் ஈடுபட உங்களுக்கு ஆர்வம் தானாக வந்துடுது. உங்களுக்கு பிடிச்ச தேசிய தலைவர் யார்? பிடிச்ச தேசிய தலைவர் சத்யமூர்த்தின்னு உலகம் போர் பெற்ற ஒருத்தருங்க, அவர் தான் எங்களுக்கு. ஏன்னா வசதி உள்ள குடும்பம் பெரிய வக்கீலாக இருந்தாலும் கூட தேசியத்தை தன்னை தியாகம் பண்ணி கொண்டு வழிமுறையாக மக்களோடு சேர்த்து இயக்கத்தை நல்லா பண்ணி கொடுத்தது சத்யமூர்த்தி தான். அடுத்து காமராஜர் தான் வந்தார். தென்னாற்காடு மாவட்டம் சார்பாக மாநில உறுப்பினர் திட்டம் நடக்கும்பொழுது காங்கிரஸ் அந்த தேர்வு வரும்போது முத்துரங்க மோதியார்னு ஒருத்தர் இருந்தார் பெரியவர், அவருக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணி ஒரு இந்த ஒரு ஏன்றில் சாதம் வடித்து போட்டு வச்சுருப்பா உப்மா, அதை ரெண்டு வாங்கிச்சு ஆளுக்கு ஒரு கோடை தண்ணி கொடுப்பா, தண்ணியை குடிச்சு தெரிச்சிருவா பிரச்சாரம் பண்ணிப்போம். தேசியமும் இந்த தெய்வீக சக்தி உடம்புல இருந்ததுனால தான் இத்தனை நாள் வரும் நான் இருக்கேன் நம்புகிறேன். நீங்க சந்தித்த தேசிய தலைவர்கள் யார் யார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜவஹர்லால் நேரு இருந்தார். அவனு இது மீட்டிங் தான் போய் போயிருக்கோம். அது என்ன அவரே கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுருந்தார். அது ஒரு சொன்னேன். ராஜீவ்காந்தி தலைவராக இருந்தார். 4 தடவை விழாவுலையும் நாங்கள் சந்திச்சுருக்கோம். வேறு தேசிய தலைவர் யாரும் இது ஒன்றும் கிடையாது. நானே கூட்டத்தில் இருந்தால் எல்லாம் யோசிக்க முடியாது, நானே பேசுவேன். 1947 சுதந்திர தினம், சுதந்திரம் கிடச்சாச்சு. அன்றைக்கி உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? எவ்வளோ சந்தோஷப்பட்டே அன்னைக்கு சுதந்திரம் அது இருந்தது கேட்கணுமா சந்தேகமா? உலகம் எங்கே இருந்தீங்க? உலக நாடுகளே எல்லாரும் புகழக்கூடிய நிலமைக்கே இந்தியாவுடைய பெருமையாக இருந்தது அன்னைக்கு. அதன் காரணமாகத்தான் அதன் பிறகாக சற்றேற குறைய 50 நாடுகள் சுதந்திரம் பெற்றிருக்கான். சவுத் ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 3 நாடுகள் சுதந்திரம், இந்தியாவை பார்த்து தான். அந்த திட்டங்களை பார்த்து தான் ஜனநாயக முறை பிரகாரம் மற்ற நாடுகளுக்கு கொண்டு வந்தது புதிய திட்டம் நாம் தான் கற்றுக் கொடுத்தோம். முன்னோடியாக இருந்திருக்கோம். காந்தியுடைய திட்ட பிரகாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ திட்டங்கள் போட்டு ஒரு மிக்க ஒரு மக்கள் உள்ள இந்த மாதிரி ஏன் கஷ்டம் கேட்டால் ஒரு ரஷ்யாவிலேயே இல்லை, அமெரிக்காவிலும் தலைவர்களாக இருந்தான். காந்தியினுடைய தலைவர் மாதிரி எங்கேயும் நடக்கலை. நாம் காந்தியுடைய தலைமையில் சுதந்திரமாக பாடுபட்டோம், ஒருங்கிணைஞ்சோம், நம்ம வந்து சுதந்திரத்தை வாங்கினோம். அவள்லாம் அப்படி வாங்கலை. இருப்பையும் கண்டிகளே தான் இருக்காவா, எல்லாம் ஒத்துழைச்சி நடிச்சுட்டு தான் இருக்கா. நாம் இன்னும் தனியாக தான் இருக்கோம். நம்ம எந்த எல்லோரும் ஓணுங்கிறோம். சுதந்திரம் பெற்றது ரொம்ப விசேஷமாக இருந்தது மக்களுக்கு. அதுக்கப்புறம் மாற்றி நல்ல திட்டங்கள்லாம் வருத்தோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. உங்கள் குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா அவளுக்கு வந்து 10 குழந்தைகள் தான். அதே தலைமை அக்கா உண்டு தான், நாங்கள் பசங்க தான். பசங்கள் இருக்குன்னா கூட சாதாரண குடும்பமாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு தகுந்த சூழ்நிலைக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி படிக்க முடிஞ்சது, வாழ முடிஞ்சது. ஆனால் நல்ல உணவு கொடுத்து நம்ம சாப்பாட்டு குழந்தை நோய்களோடு இல்லாமல் அத்தனை குழந்தைகளும் வளர்த்தான். வளர்த்தாலும் கூட எங்களுடைய பங்கு எங்கள் அம்மா கேட்ட மாதிரி நான் வந்து சுதந்திரத்துக்காக போயிருந்தேன். எங்கள் தம்பி ஒருத்தன் இராணுவத்தில் இருந்தான், இன்னொரு தம்பி இராணுவம் தான், இன்னும் அவன் 3 பேரும் இராணுவத்தில் இருந்தான்.
நாலு குழந்தைகள் நாட்டுக்காகவே. நாங்கள் நாலு பேரும் நாட்டுக்காக தான் வேணும். 1940 கல்யாணம் ஆச்சு. ரொம்ப அபூர்வமாக, ரொம்ப அபூர்வமான கல்யாணம் அது. அவ்வளவு வசதி தான் அது. அது எனக்கு வசதி தான். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தான் வர்றதுன்னு ரொம்ப பெரிய ஆச்சு. 16 அவளுக்கு, மனைவிக்கு, மனைவிக்கு கல்யாணம் தண்ணி முதல் நாள் அந்த உட்காந்து பேசும்போது சொன்னேன். அப்போ எனக்கு 55 சம்பளம் ஆண்டு விடந்தேன். 55 சம்பளம், உன்னை கல்யாணத்தை வேறு பண்ணிவிட்டேன், சென்னையில் இருந்தே கொடுத்தனும் பண்ணேன், கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன், எல்லாம் நான் செய்வேன். நான் உடனே சொன்னேன், நான் வந்து பார்த்து வியாபாரம் பா சென்ட், நான் வந்து சம்பளம் பற்றாக்குறையினால 22 ஐட்டமாக பிஸ்னஸ் பண்ணேன். 22 அதில் இது ஒரு ஐட்டம், அதுக்கு பேர் வந்து இந்தியா சென்டர்ட் நட்ஸ்னு பேர் இருக்குது. எல்லாம் அப்படியே தம்பியெல்லாம் கொண்டு வச்சுட்டு வருவோம். நான் ஆண்டு உடம்பு தான் இருக்கேன். கூல்ட்ரிங்க் ஷாப், காய்மின் ஷோ, லாண்ட்ரி, அந்த மரக்காணம் வியாபாரம், அப்புறம் பேப்பர், நியூஸ் மார்க், கம்ப்ளீட்டு சிட்டி ஏஜென்ட், இந்த மாதிரி பலவித வியாபாரங்கள் பண்ணேன். 22 ஐட்டம் பண்ணேன். வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இதுதான். ஆனந்த விகடனில் திரு SS வாசன் அவர்களோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. அவரோட பணியாற்றிய அனுபவங்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 1939 திண்டிவனங்கிற ஊரில் நான் பிறந்து வளர்ந்த ஊர்லேருந்து, அங்கே ஒன்று இனிமேல் குழப்பம் இல்லைன்னு செஞ்சு சென்னைக்கு வந்தேன். பழமொழி உண்டு, கெட்டால் பட்டணம் போகணும்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். அப்புறம் இங்கே வந்த உடனே அதெல்லாம் பார்த்தேன். நான் அதெல்லாம் நான் பிராட்வேக்கு தான் இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து வேலைக்காக முயற்சி பண்ணி சொல்லியிருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஆனந்த கூட நான் படித்தேன்தான். அப்போ தான் ஆரம்பித்து 3 இருந்தது. அதில் ஒரு திட்டம் போட்டிருந்தாவா, அந்த திட்டத்தில் படிச்சுருந்தேன். ஆனந்த விட இன்றைக்கி வந்துங்க 1940 இங்கே 39 வந்தேன். ஆனந்த விடல பணியும் சேர்ந்தேன். பணியும் சேரும்போது அந்த திட்டத்தில் பயன்படுத்தி சொன்னேன். உடனே அந்த வேலை கொடுத்தான். அந்த வேலைக்கு சேர்ந்துட்டு 1940 97 வரணும் அந்த பணியை சேர்ந்தேன். வாசனிட்ட எனக்கு வேலை வந்ததே ரொம்ப அபூர்வமான அதுதான். அது வந்து சாயங்காலமாக ஒரு இடத்துல எல்லாம் அரட்டடிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்போம். வேலை இல்லாதவர், ஆனால் வேலையில் இருக்கிறவர்களும் 2 வேலையில் இருக்கிறோம். என்ன பண்ணால் இந்த மாதிரி மேலே இருக்க வேண்டாம் நிறையா அப்படின்னா நான் தயாரேன். நான் என்னப்போ 6 தான் முடிச்சிருக்கேன். என்ன வேலை உனக்கு தகுந்த வேலை என்ன தரேன் நீ மாதிரி ஆனந்த வேலை. நான் காலையில் ஆஃபீஸுக்கு வருவேன், நான் பண்ணிப்போம். நான் சரி பண்ணுவேன், காலையில் பண்ண உடனே மேனேஜர்கிட்ட போனால் நான் சொன்னதை வந்து பையன் பண்ணுவேன். உடனே அப்போ அட்டெண்டர் போட்டு அட்டெண்டர் ப்ரொப்ரைட்டர்கிட்ட அட்டெண்டர் போட்டேன். என்ன எல்லோருக்கும் 8 சம்பளம், எனக்கு 12 சம்பளம் கொடுத்தேன். அப்போ அன்றைக்கி வரல. நான் 3 பொறுத்து நான் வெளியே நிற்கிறேன். வந்தோடனே ப்ரொப்ரைட்டர் வாசன் வந்தேன். அப்போ நான் வந்து மேலே போகிறேன். உடனே கோர்க்கா வந்தான். என்னப்பா அது ஐயர் எஜமான் போகிறார், நிச்சயமாக நிற்கிறேன். எனக்கு என்ன எஜமான் ஏன்னு தெரியும். அதே நம்ம எஜமான் நீ இப்போ போனா இது கூர்க்கா சொன்னால் நேரம் போனால் அவரும் போகணும். இந்த சமயம் பார்த்து முன்னாடி தான் இன்னும் நீ வந்து எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா இங்கே பண்ணியெல்லாம் போகணும், வேறு யாருக்கும் சர்வீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கிலேருந்து. அதான் தீபாவளி மலர்ந்தே வாசனுடைய உதவியாளர்னு போட்டான். உங்கள் பேரை போட்டிருக்கேன் அவர் சொன்னேன். அதோடு இல்லை, எதாக இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவார். அவர்கிட்ட யாருமே பேச முடியாது. வாசன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரும் என்கிட்ட சொல்கிறார், நீ என்கிட்ட பேசலாம், வேறு யாரும் அவர் கூப்பிட்டு பேசலாம், யாரும் பேசுவேன். நான் போனேன், ஒரு 2 இன்சிடென்ட் சொன்னேன். உடனே என்ன சொன்னாலும் ஓகே.
அது மாதிரி ஆண்கள் அப்படின்னா கூட எனக்கு ஒரு பிரிவு தானே பிரிந்து தனி தனி கடைசியில் தொண்ணூத்தேழு வரணும் இருந்து போனேன். பொன் விழா ஆண்டு 1997 சாதாரணமாக சொல்லக்கூடியது கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லியிருந்துப்பா. அன்றைக்கி அந்த திருவிழாவுக்காக வேண்டிய ஏற்பாடு பண்ணினேன். காலையிலேருந்து 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு போனோம். 6 இடத்துல கொடி ஏற்றினேன். 6 இடத்துல ஒரே நாள் உலகத்திலேயே எனக்கு அது ஒரு பெரிய மனசாட்சி சொல்கிறது. நேரம் ஒன்று சங்கத்தில் கொடி, நேருஜி பெட் சில்ட்ரன் அசோசியேஷன் நான் ரன் பண்ணுறது, அது வந்து 1964 ஆரம்பித்தது. அது அங்கே போய் முதல்ல கொடி ஏற்றி குழந்தைகள்லாம் இருந்தேன். அது முடிஞ்ச அசோசியேஷனில் காலனியிலலாம் இருந்தேன். அபாந்தாபூர் அங்கேருந்து இந்த ரயில்வே யார்டில் அங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது. அப்போ உடனே ஜீப்பில் வந்து ஐஸ்கிரீம் ஜீப்பில் உண்டு அங்கே போய் ஏற்றினேன். அப்புறம் அது முடிஞ்சேன். அப்போ வந்து யூனிட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவள் கார் அனுப்பிச்சிருந்தான். உடனே காரில் போய் அங்கே போட்டேன். அங்கேருந்து நேரம் இந்த விவேகானந்தா ஹைஸ்கூல் இருக்குது அங்கே போய் கொடி ஏற்றினேன். அது முடிஞ்ச உடனே திருவள்ளிக்கேணிலேருந்து வந்தேன். உடனே அங்கேருந்து மோட்டர் சைக்கிள்லேருந்து திருவள்ளிக்கேணி போய் கொடியேற்றேன். அங்கே போய் கொடி ஆமாம் 61 கொடியேறேன். கொடியேற்றதுன்னா எனக்கு ரொம்ப டிமாண்ட் எனக்கு தான். ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கு இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? அன்றைய காலகட்டத்தில் திரு காமராஜர் அவர்கள் துடிப்புடன் செயல்படும் இளைஞர்கள்னு 3 வீரர்களை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஒன்று நீங்கள், இன்னொன்று திரு குமரி அனந்தன் ஐயா அவர்கள், 3வது திரு பழநெடுமாறன் ஐயா அவர்கள். காமராஜரோட உங்களுக்கு இருந்த நட்பை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இளைஞர்களாக சேர்ந்தது காரணமே யாரும் வந்து பொறுப்புடனே மக்கள் மத்தியில் எவரும் பேசக்கூடிய ஆட்கள் இல்லாமல் போயிட்டா. நாங்கள் தான் பேசுகிற ஆளுக்காக இருந்தோம் எங்கே இருந்தோம். அதனால தான் எங்களை சேர்ந்து அதுக்கு தகுந்த நாங்கள் பேசுவோம், கட்சியை நாங்கள் வளர்த்தோம். சில பேர் ஆளை சேர்ந்து கொண்டு வச்சேன்னா பேசலாம் எதுவும் பேசி போயிடலாம். காமராஜர்கள் எங்கள்கிட்ட ரொம்ப அதுவும் ரொம்ப நம்பிக்கை. அவன் உட்காண்டா பக்கத்தில் போட்டால் அவரே கூப்பிட்டு எடுத்துனேன் போட்டோம். இதுவரையும் யாருக்கிட்டே வரல. ஏன்னா அது பக்தவசம் அதே மாதிரி தான். பக்தவசம்லாம் ஐயரே தான் கூப்பிடுவார். நீங்கள் எந்தெந்த முதலமைச்சர்களை எல்லாம் சந்திச்சிருக்கீங்க? ஓமந்தூரா இருக்கான், ஓபியா இருக்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா இருக்கார். சாதாரண மாதிரி எங்கள் குடும்பத்தோட தொடர்பு உள்ளவர் தான் கிராமத்தில் இருந்தனால. அவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஃபாலோ பண்ணுறவர். அவர் அவர் காந்தியினுடைய திட்டம் கொண்டு வந்தவர். அவர் அவர் வந்து மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி பிரச்சாரம் கூட ஏதாவது பண்ணுவார், அதிகமாக பண்ண மாட்டார். ஆனால் பண்ணதுனால எங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சதுனால அவர் நான் பண்ண உடனே எங்கள் பேரை சொன்ன உடனே எங்கள் ஐயர் மகனான்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தார். அவர் இங்கே முதல் மந்திரியாக வந்த உடனே எங்கள் அப்பாவை பார்த்து பேசிட்டு தான் போயிருக்கார். யார் தமிழ்நாட்டில் ஆண்டாலும் எந்த மந்திரிகள் இருந்தாலும் பக்தவத்தருடைய அட்வைஸில் தான் நாடே நடந்தது. அவர் ஒருத்தர் தான் மகா கெட்டிக்காரன் மனுஷன். பிஏ பிஏ படித்த மனுஷன் பக்தி சத்தியம் மட்டும் அது வந்து காமராஜர் மூல. மற்றவாடெல்லாம் வந்து வேறு எந்த முதலமைச்சர்களை எல்லாம் பார்த்துருக்கேன்? நீங்கள் ராஜாஜி அவர்கள பெரிய விசேஷமான காலில் வேணும்னு நானே போய் வலுக்கட்டாயமாக அவங்ககிட்ட கேட்டுட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணேன். என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். மதுவிலக்கு திட்டத்தில் இந்தியாவுடைய திட்டத்தில் முதல் முதல் மதுவிலக்கு திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தது நான் தான். 1929 இப்போ முதல்ல உங்களுக்கு சொன்னேன்னே அந்த திட்டத்தில்தான் ஓபிஆர் வரும்போது அவர் வாக்கிங் வரும்போது என்னை சந்திச்சு சொன்னது அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக 1935 36 வருஷம்
ராஜாஜி முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் வந்து சேலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கண்ணுக்கடை மரியாதை ஒருந்தார் மறைந்தார். ராஜாஜியை பற்றின முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு திருவிழா ஒரு கல்யாண விசேஷத்துக்கு போயிருந்தோம். அப்போ போகும்போது அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம்தான், அதுக்கு நேரம் கிடையாது. கலைஞர் கருணாநிதியோட பரஸ்பரம் பேச முடியும் வருவார். அதோட அவர் எம்ஜிஆர் அதுவும் ஒரு திருவிழாவில் போகும்போது அப்போ வந்து மணியன் வந்து எம்ஜிஆர்கிட்ட என்னை கொண்டு ரொம்ப வசதி தான். அப்போ எம்ஜிஆர் நான் போய் அவரை அணுகிறது அவர் ஓடி வந்து என் கையை வச்சுருந்தேன். அப்படி சொன்ன அவர் என்ன சொன்னார், ஆனந்தவிட ஒன்று பணியாற்றக்கூடிய இவர் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்து நம்ம இருவருக்கும் இடையே பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவர் அவர்னு சொன்னார். உடனே அவர் ராஜாஜி அவர் என்ன சொன்னார், எம்ஜிஆர் நான் ஒரு ஆர்டர் கூட கொடுத்தேன் உடனே பண்ணி கொடுத்தார் இவர் தான் அப்படின்னார். உங்களை சொன்ன அந்த மாதிரி ஒரு சொன்னார். ஒரு ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக வந்தபோது 2001, 2002, 2003 சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தார். எல்லாரும் போனோம். அப்போ நான் எங்கேயோ மூடையில் உட்காந்துருக்கேன். எல்லாம் விட்டு யார் ஜெகதீஷன் அப்படின்னா அசிஸ்டன்ட் சொன்னான். அவன் அப்போ கூட்டியிருந்தான், கூட்டியிருந்த வேணாம் அம்மா கொடுக்கல போனோன்னு அவள் தான் இந்த படம் இருக்காதே அவதான். அது ஒரு இந்த மாதிரி விழாக்கள் தான் போயிருக்கோம். எது என்ன வந்து யார்கிட்டையும் எந்த இது வரைக்கும் நான் கண்டது எந்த எதுவும் வாங்கிட்டு கிடையாது. ஒன்று எதுவும் நிறைய உதவி பண்ணியிருக்கேன். நல்லா வாழறதுக்கு காரணம் என்ன, மற்றவங்களுக்காக மக்களுக்காக பாடுபடுவோம், விவசாயத்துக்காக பாடுவோம். வாழ்நாளே சும்மா இருக்கக்கூடாது. புகழாதான் இப்போ கேட்குறேன் நான். அவள் வந்து 2 தடவை நான் தலைவராக இருந்தேன் மயிலாப்பூரில். அது 5 வருஷத்துக்கு ஒரு தலைவர், 10 வருஷம் இருந்தேன். எதில் தொழிற்சங்கங்கள், தொழிற்சங்கம் குடிசை சங்கங்கள் அத்தனை ஏழை எளிய மக்கள்லாம் சேர்த்தாங்க. அவளுக்கெல்லாம் தலைவராக இருந்தேன். அவளுக்கு காந்தியம் பிரச்சாரம், சுகாதார பிரச்சாரம், பசங்களுக்கெல்லாம் போவேன். படி வீட்டில் சேர்க்கணும்னா நான் தான் போய் சேர்த்தேன். நீங்கள் நாட்டிற்காக எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மயிலாப்பூரில் அவ்வளோவும் நான் இருந்ததுக்காக அந்த மக்கள் எனக்கு செய்யக்கூடிய துரோகம் தான். நல்லது செய்யணும், வேறு ஒன்றும் செய்ய முடியாதுதான் பிரயோஜனம். நல்லது செய்யணும், அதுக்காக வேண்டி நான் வாட என்ன கேட்குறேன்னா, மக்களாக தான் சேர்ந்து அந்த மயிலாப்பூர் பகுதியில் ஏதாவது ஒரு நல்ல வீதியின் பெயர் தியாகி ஜெகதீஷன் வீதின்னு போட்டுக்கணும். நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை என்னுடைய வேண்டுகோள், நாளையிலிருந்து நான் எந்த காரணத்தை மட்டும் போராட மாட்டோம், வன்முறைதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற பிரியக்கனை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பிரியக்கனை எடுத்துக்கலாம். நான் சுதந்திர தினத்து அன்னைக்கு கொடிய தொண்ணை பசங்களை தான் சொல்லுவேன். பொதிகை தொலைக்காட்சி சார்பாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் சதம் கண்ட தியாகச்செம்மல் திரு ஜெகதீசன் ஐயாவோட நாமெல்லாம் உரையாடி கொண்டிருந்தோம். சுதந்திரம், தியாகம் இவையெல்லாம் பாடமானால் போராது, பள்ளி பாடமானால் போராது, மனப்பாடம் ஆக வேண்டும். இவர்களுடைய தியாகத்தின் பலனை அனுபவிக்கின்ற நாம் அதற்கு நம்மையே தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல குடிமக்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.